விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இலப்பையூர் ஊராட்சி மன்ற தலைவராக முத்துலட்சுமி என்பவர் இருந்து வருகிறார். இவர் தனது கணவர் திருமால் மற்றும் குடும்பத்தினருடன் இலப்பையூர் ஊராட்சிக்குட்பட்ட காத்தான்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறார். இக்கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஒரு மாத காலமாக இக்கிராம மக்களுக்கு மிகவும் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கிராம மக்கள் இதுகுறித்து விசாரித்த போது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் திருமால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குழாய் மூலம் தனது தோட்டத்திற்கு தினமும் தண்ணீர் பாய்ச்சுவது தெரிய வந்தது. இதனை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் ராமு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே நின்று கொண்டிருந்த திருமாலிடம் சென்று குழாய் மூலம் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது குறித்து தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் அதிமுக கிளை செயலாளர் ராமுவை அவதூறாக பேசி சரமாரியாக தாக்கினர். கடும் சொற்களால் ராமுவை திட்டி தீர்த்து அந்த கும்பல் தாக்கியதை வீடியோ எடுத்த நபரை அங்கிருந்த இளைஞர் ஒருவர் நல்லா வீடியோ விட எங்க வேணாலும் கூட என தேனாவட்டாக பேசி அலப்பறை செய்தார். தகராறு நடந்து கொண்டிருக்கும் போது வெகு தூரத்திலிருந்து ஓடோடி வந்த இளைஞர் ஒருவர் எகிரி ராமுவின் கன்னத்தில் பளார் என அறைந்து கடுமையாக தாக்கியது காண்போரை பதற வைத்தது. ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் திருமால் மற்றும் அவரது உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு ராமுவை கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். இதுகுறித்து அவர் திருச்சுழி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.